மரான மாசா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கும்? நல்ல சூப்பரா இருந்து படம் அது பாப்புலர் படம் அது நல்ல ஓடும் படம். லேட்டஸ்டா நான் போகும்போது எனக்கு டொனேஷன் ஒரு 500 ரூபாய் கொடுத்தாரு. 500 ரூபாய் இருந்து குத்துட்டு வெளியே வரும்போது எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாரு. பிளாக்பஸ்டர் 250 crore. ஆனால் இந்த வெந்து தண்ணி காடு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மொக்கி ஆயிடுச்சுன்னா வேலை ஓடாது. ஒன்றும் இல்லை, என் வால் பேப்பரை மட்டும் பாரு ப்ரோ. அவர் எப்பவுமே சால்ட் பேப்பர்லாம் ஆட்னா அவர் வேற லெவல்னா அவர் வேற மாதிரி இருக்காருண்ணா. இந்த படம் வேற லெவலில் வரப்போதுண்ணா. நல்லா இருந்துச்சு. அந்த கன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா டைட்டில் மட்டும் நல்லா இல்லை. வாரிசு நல்லா இருக்கு, இது துணிவும் நல்லா இருக்கு. அவங்க ஃபைஜன் சினிமா ஸ்நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை AK-61 இருந்தது, நேற்றுலேருந்து டைட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு, துணிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்குது, அதனோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். துணிவு படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் வந்துருக்குது, எப்படி இருக்குது? மஜாவாக தான் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருக்குது? நல்ல தெரில, எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருந்தால் நினைக்கிறேன். ஆனால் இந்த வெந்து தண்ணி காடு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மொக்கி ஆயிடுச்சுன்னா வேலை ஓடாது. இப்போ வினோத் படம், ஹெச் வினோத், அதனால் கண்டிப்பாக படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? அவர் யாருனே எனக்கு தெரியலையே, தெரில. சதுரங்க வேட்டை, தீரன் அத்தியாயம் 1 அப்படின்னு ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர்லாம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. தலை படம் அவரு வசம் ஓடும், அவ்வளோதான். லுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது அஜித், இது துணிவு. ஆனால் எப்படி சொல்கிறது, லாஸ்ட் படமும் எச்சின் ஒரு தான் எடுத்தார். அது படம் நல்லா இருக்கும்னு நினச்சோம், ஆனால் அவ்வளோவா நல்லா இல்லை. இதுவும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்டில்லெலாம் பயங்கரமாக இருக்குது. அஜித் கெட்டப்லாம் தரமாக இருக்குது. ப்ரோ, துணிவு படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர் வந்துருக்குது, எப்படி இருக்குது? ஃபஸ்ட் லுக்கே பயங்கரமாக இருக்குது ப்ரோ, சத்தியமாக படத்துக்கு நான் வெயிட்டிங். ஒன்றும் இல்லை, என் வால் பேப்பரை மட்டும் பாரு ப்ரோ. தலைலாம் நந்து வந்தாலே பாக்ஸ் ஆஃபீஸ் பிச்சுக்கோண்ணா, தலை தானா மஜா. நோ எச் வினோத்துலாம் பயங்கரமாக எடுப்பானா. போன வாட்டி வலிமை தான் ஒரு டெஃபின் காமிச்சிட்டான், இந்த வாட்டிலாம் பக்காவாக எடுத்துருவான். மைக் ரொம்ப கிட்டே பிளாக் பஸ்டர் 250 crore. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த புகானது பார்த்து விக்ரம் படம் இது மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த கன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஏன்னா டைட்டில் மட்டும் நல்லா இல்லை, மீதெல்லாம் நல்லா இருந்துச்சு. லுக்கு நல்லா இருந்துச்சு, ஏன்னா அந்த ஃபாண்ட் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, பழைய காலத்து ஸ்டைல் மாதிரி இருந்துச்சு. ஃபாண்ட் பழைய காலத்து ஹோட்டலில் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. லுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது தெரியல ப்ரோ, வந்தாத ப்ரோ பார்க்கணும். படம் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ, ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தாலே தெரியுது அஜித் வேறு நடிகிறார். சொல்ல வேணும் நல்லா பார்க்கவா. இந்த வயசுலேயும் இந்த மாதிரி ஸ்டைல்லாம் கஷ்டம்ண்ணா. எல்லாம் செம்ம மாசாக தாடி, அந்த கிளாஸ்லாம் செம்மையாக இருக்குண்ணா, மாசாக இருக்கு. கம்பேர்லாம் பண்ணக்கூடாதுல்ல, நல்லா இருக்கு. அவரும் நானும் விஜய் ரசிகர் தான், எனக்கு ஏகேவையும் பிடிக்கும். நல்லா இருக்கு, அவள் தான் வாரிசு நல்லா இருக்கு, இது துணிவும் நல்லா இருக்கு அவளுக்கு. சார், துணிவுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செகண்ட் லுக் போஸ்டர் வந்துருக்குது, எப்படி இருக்குது படம், எப்படி இருக்கும்? நல்லா சூப்பராக இருந்து படம் அது பாப்புலர் படம் அது நல்லா ஓடும் படம், சூப்பர் படம். அஜித் படித்த நட ஓட எல்லாம் பக்கா சூப்பர் ஸ்டார்லே ஸ்டார் தான் அவர். ஆமாம், வெள்ளப்படி வந்து அவரு அவரு பணம் வந்து அவரு இப்போ இதுக்கு லெவல் கிடையாது. எல்லாருமே வந்து இப்போ அவர் வந்து பணத்தை வேலை பார்க்க குணம்தான் மெயின் அவருக்கு. எல்லாம் வந்து டை அடிக்கணும் இதாக ஆசை கிடையாது அவருக்கு, வந்து நல்ல முடிவோடு நடிச்சுட்டு போகணும் தான். படம் கண்டிப்பாக ஓடும், படம் ஓடும். படம் ஓடலாக்கா நம்மளே துட்டு கொடுத்துடலாம் அவருக்கு பணத்தை. படத்துக்கு நம்ம தலை வந்து நடிகிறேன், ஒரு படத்தை கெத்து நான் காட்டுறேன்னா கெத்து அப்படின்றார்ல, அதான் கெத்து. நல்லா நடிச்சுட்டு வரானா வெளியே வரானாக்கா அவர் நல்லா போகணும். ஒரு சினிப்பில் போயிட்டு நல்லா பக்காயின் போகணும் அவர். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. அவர் என்ன எவ்வளோ தலைவர் உட்காந்துருக்காரு, கையில் வேறு வெக்டராகன் வச்சுருக்காரு. டபுள் வெக்டராக தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உட்காந்து கையில் ரெண்டு வச்சு தான் நல்லாயிருந்துருக்கும். ஒரே ஒரு கண்ணு மட்டும் வச்சுருக்காரு, இதெல்லாம் நியாயம். லடாக்கில் மாஸ்க் காட்டுறா போகிறான்னு என்ன சான்ஸ் தான் உங்களுக்கு இல்லை பார்க்கணும்னு வந்தால் பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட் டே டிக்கெட்ஸாக வேறு லெவலாம். சூப்பரான படம், மாச போஸ்டே மாசாக இருக்குது, படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எதிர்பார்த்தோம், வலிமை இதுவாகிடுச்சு, ஓடிச்சு. இந்த படம் நல்லா இருந்தேன்னா வேறு லெவலாண்ணா, நல்லா சொல்ல முடியாதுண்ணா. முதல்ல வரணும்னா படம் வரணும், அப்புறம் பார்த்துக்கலாம்ண்ணா. சொல்கிறேன் வேறு லெவல் ப்ரோ, சும்மா தெறிக்க விடுற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் வேறு மாதிரி, அதே மாதிரி செகண்ட் போஸ்டரில் வேறு மாதிரி, அப்படியே எடிட்டிங்லாம் பக்காவாக இருக்குது. தலைமை வேறு லெவலில் இருக்காருண்ணா. வேறு எப்போவுமே தலை வந்து சால்ட் அண்ட் பெப்பர்லாம் இருப்பார், இதில் பியூர் சால்ட்டாகவே இருக்காரு. அவர் எப்பவுமே சால்ட் பேப்பர்லாம் ஆட்னா அவர் வேற லெவல்னா அவர் வேற மாதிரி இருக்காருண்ணா. இந்த படம் வேற லெவலில் வரப்போதுண்ணா. வாரிசும் வேற லெவல் போஸ்ட். ஆனால் இது அதை விட ரொம்ப எக்ஸ்ட்ரா. அவர் வந்து நான் எப்படி நான் ஃபேஷன் ஷோவில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு, ஆனால் இவர் வேற மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொடுத்துருக்காரு. இது எப்போ படம் ரிலீஸ் ஆக போதோ வேற லெவல் ஹிட் ஆக போகுதுண்ணா. அது மரான மாசாக இருந்துச்சு, சரியாக இருந்துச்சு லுக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. தலை தான் இன்றைக்குமே மஜா. இப்போ வந்து சால்ட் அண்ட் பெப்பர்லாம் எப்பவுமே தலை இருப்பார், இதில் வந்து சால்ட் பியூர் ஒயிட்டாக இருக்கிறார். பியூர் ஒயிட்டு, அந்த தாடியே எல்லோரும் விழுந்தோம் ப்ரோ.
அந்த மாதிரி இருந்துச்சு லுக்கு. தலை தான் இன்றைக்குமே நம்மளுக்கு அந்த லுக்குக்கோசம் வெயிட் பண்ணுறோம். படத்துக்கு சரியான வெயிட்டிங்கில் இருக்கிறோம். நான் என்ன ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியாது. எல்லாமே என் பசங்க ஃபீல் பண்ணுறது தான். எங்கள் தலை எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி தான் அது. பட் நாட் நோ ஓகே. இந்த எல்லாம் அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பட் நாட் இன்னொன்று சத்தியம் போமா காலேஜுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோ அஜித் மன்றம் தான் தந்துருக்கோம் ஊர் ஃபுல்லாக. இன்னும் பட் நாட் அதே கொஞ்சம் சொல்லி நல்ல கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ முஸ்லீம் காலேஜில் ஃபுல்லாக அஜித் தான் எழுதிச்சிருமா. நாலு பேருக்கு நல்லது பண்ணுறாரு வேறு யாருன்னா பண்ணுறாங்க. அதாங்க லாட்டஸ்டாக நான் போகும்போது எனக்கு டொனேஷன் ஒரு 500 ரூபா கொடுத்தாரு. 500 ரூபா இருந்தது கொடுத்துட்டு வெளியே வரும்போது எனக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தாரு. பட் எதுக்காக எல்லா பசங்களும் எல்லாம் நல்லா இருந்தாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் என்ஜாயாக இருக்கணும். நான் படித்தேன் ஒரு டைமில், நான் கஷ்டப்பட்டேன் ஒரு டைமில், மெக்கானிக் செட்டில் வேலை செய்தேன் ஒரு டைமில், அந்த மாதிரி இருக்கும்போது பட் இவ்வளோ நாட் ட்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தலை